வணக்கம், சுந்தரம் மகேஷ். ஸோ இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி 2020. ஸோ இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி எல்லாருக்கும் நல்லபடியாக போயிட்டு இருக்கோம் நம்புறேன். ஸோ எல்லாருக்கும் வந்து விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். முக்கியமாக விநாயகருக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே போட்டுட்டு இந்த வீடியோ நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து யோசிச்சேன் டிஃப்ரெண்டாக வீடியோ போகலான்னு சொல்லிட்டு, ஆனால் ஒன்றுமே ஒரு ஐடியா கூட வரல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கைட் வீடியோ இருக்கு இல்லையா. ஸோ பட்டம் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் கவரில் பட்டம் செய்யணும். இது வரைக்கும் நம்ம செஞ்ச பட்டம்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் செஞ்சது கிடையாது, பேப்பர்லாம் செஞ்சிருக்கோம். ஸோ பிளாஸ்டிக் பேப்பர்லாம் வந்து பட்டம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப நாளாக ஒரு எண்ணம் வந்துச்சு. ஸோ அதை நிறைவேற்றாச்சு. ஸோ அந்த பிளாஸ்டிக் பேப்பரில் செஞ்ச பட்டம் எப்படி பறக்கதாச்சு பார்ப்போம். இந்த வீடியோவில் பட்டம் எப்படி செஞ்சுலாம் கட்ட போகிறதுல, ஏன்னா எத்தனை வீடியோலாம் பட்டம் செஞ்சு கட்டும் உங்களுக்கும் போர் அடிக்கும். ஸோ அதனால் வந்து எப்படி பட்டம் செஞ்சு அப்படின்றது கட்டில் பட்டனா பட்டம் பறக்கிறது அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வழக்கம் போல் இதுவும் வந்து பெரிய வளர்ச்சி பட்டம் தான் சொல்லுவாங்க. போயிட்டு பட்டம் பறக்கிறத பார்க்கலாம். பட்டத்தை பறக்க வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் தோணுச்சு, அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். ஸோ ரொம்ப பெரிய விஷயம் நல்ல சின்ன விஷயம் தான். அந்த பட்டத்தை பார்த்தீங்கன்னா நம்ம லைஃபோட எப்படி ரிலேட் பண்ணலாம் அப்படின்றது தான் மேட்டர். ஸோ அந்த பட்டம் இருக்கு இல்லையா, அந்த பட்டத்தை வந்து நீங்களாம் நினச்சிக்கங்க. ஸோ அந்த பட்டம் நீங்கள் அப்படின்னா அடிக்கக்கூடிய காத்து தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கை. ஸோ அந்த நூல் இருக்கு இல்லையா, அந்த நூல் தான் வந்து நம்மளுடைய சிந்தனைகள், நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும், இன்ப துன்பங்கள், ஸோ எல்லாமே அது அந்த விஷயம் நூல் நூலை வச்சுங்க. உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய சந்தோஷங்கள், துக்கங்கள், அவமானங்கள் எல்லாமே நூல் அப்படின்னு வச்சுங்க. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த ஆள் அது வந்து மனசு அப்படின்னு வச்சுங்க. ஸோ என்னதான் வாழ்க்கையில் கஷ்டம் வந்தாலும், உங்களுக்கு வந்து தேவையில்லாத சிந்தனை வந்தாலும், எவ்வளோ ஒரு சுகமான நெருக்கடியான சுச்சுவேஷன் வந்தாலும், ஸோ மனம் தளராமல் உங்கள் மனசை கண்ட்ரோல் பண்ணி அந்த நூலை மட்டும் டைட்டாக நீங்கள் வச்சுக்கணும். ஸோ அந்த நூலை லூஸ் ஆகிடுச்சுன்னா பட்டம் வந்து அறுந்து விழுந்துடும். ஸோ எவ்வளோ தான் காத்தடிச்சாலும் அந்த நூல் மட்டும் ஸ்டெடியாக கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பட்டம் வந்து மேலே தான் ஏறும், இல்லை ஸ்டெடியாக நிற்கும். ஸோ இங்கே அங்கே ஆடாது, அது கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் மேட்ரு. ஸோ அதனால் வந்து எந்த சுச்சுவேஷனும் உங்கள் மனசை மட்டும் தளர விட்டுறாதீங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ துக்கமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பேர் உங்களை அசிங்கப்படுத்தினாலும் சரி, எவ்வளோ பேர் உங்களை வந்து காயப்படுத்தினாலும் சரி, ஸோ அந்த மனசை மட்டும் தளர விட்டுறாதீங்க. இந்த பட்டம் எப்படி வந்து அந்த நூல் கண்ட்ரோல் பண்ணுறாலும், நூல் டைட்டாக பிடிச்சி பட்டத்தினால மேலே மேலே தராங்களோ, அந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த நூலை போல் அந்த கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மனசை போல் ஸ்டெடியாக இருங்க. ஸோ இது பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பட்டம் ஏறிடுச்சு தெரியும்னு நினைக்கிறேன். ஜூம் பண்ணுறேன், ஏன்னா நான் ஒரு கையில் தான் மட்டும்தான் இருக்கேன், ஒரு கையில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ எஸ் இதுதான் நம்மளுடைய பறக்க நூல் தான், ஜூம் தெரியுதா, சாரி. ஓகே கொஞ்சம் தெரியுது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஹைட் ஏற்றலாம் அப்படின்னா தெரியும். ஸோ நான் எப்பவுமே வந்து முன்னாடியே சொல்லியிருப்பேன், இந்த நார்மலாக இந்த ஸ்டிச்சிங் த்ரெட் தான் யூஸ் பண்ணணும் பண்ணுறேட்ருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ வால் நல்லா பெருசாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரான்ஸ்மிட் பட்டம் செய்கிறப்ப வால் நல்லா பெருசாக வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு பட்டம் கொஞ்சம் தெளிவாக தெரியும், இல்லைனா கொஞ்ச நேரத்துக்கு ஒரு பட்டம் கண்ணுக்கு தெரியாமலே போயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் பின்னாடி அந்த சன் செட் ஆக போகுது. ஸோ அதுக்கும் சன் செட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த பட்டம் அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா பட்டத்தை இப்போ இறக்கிட்டுருக்கேன். ஸோ பட்டம் இப்போ காற்றுலாம் இறங்கிட்டுருக்கேன்.